ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சூரோஸ். இது வந்து ஒரு ஸ்பானிஷ் ரெசிபி. இதுக்கு வந்து டிப்பிங்க்கு ஒரு சூப்பரான சாக்லேட் சாஸும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம சாக்லேட் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே மெஷர்மெண்ட் கப்புக்கு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இதோட கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பித்த உடனேயுமே அடுப்பை வந்து மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு இது வந்து கொஞ்சம் வத்தி சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாக்லேட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி நீங்கள் எப்படி செக் பண்ணணுன்னா, ஸ்பூனில் தொட்டுட்டு ஸ்பூனுக்கு பின்னால் இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து டச் ஆகாமல் நீங்கள் போட்ட லைன் வந்து தெளிவாக தெரியணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த சாஸை நீங்கள் வந்து கேக், ஐஸ்கிரீம் எல்லாத்துக்குமே டாப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பாலில் கலந்து ஹாட் சாக்லேட் மாதிரியும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ சுரோஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைனா வந்து பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மைதா மாவு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி ஏதும் இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு வந்து நல்லா எல்லாம் ஒன்று திரண்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக ஆற விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நல்லா கையால் வந்து அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வர்றது வர பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் போடலாம். ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும் நம்ம பிழியும் போது, அதனால 2 பேக் போட்டுக்கோங்க. மாவை பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் முதல்ல வந்து பிழிஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிழிஞ்சு பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து அதை வந்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த சூரோஸில் பேக்கிங் பவுடர், முட்டெல்லாம் கூட சேர்த்து பண்ணுவாங்க. அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக அதுவும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வந்து செவந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா, இதை வந்து சர்க்கரையில் நம்ம லைட்டாக போட்டு பிரட்டி எடுக்கணும். இந்த சர்க்கரையோட உங்ககிட்ட பட்டத்தூள் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக மட்டும் பிரட்டி எடுத்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட சூரோஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து இந்த சாக்லேட் சாஸோடு சேர்த்து பரிமாறுங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.